ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சந்நியாசம் ஏத்துண்டு ஆச்சாரியாளா பீடம் ஏத்துண்டு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம் இது. அப்போது ஆச்சாரியாளுக்கு சின்ன வயசு. அவரோட மகிமையெல்லாம் யாருக்கும் புரியாத காலகட்டம். மடத்துக்கு புதுசாக வர பக்தர்கள் பலர், ஆச்சாரியா இவ்வளவு சின்னவராக இருக்காரே, இவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லலாமா வேண்டாமான்னு தயங்கிறது உண்டு. வேதம் புராணங்களில் சந்தேகம் கேட்க வரவாளாக இருந்தா இவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா, கேட்கலாமான்னு தயங்கி நிற்பா. சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்கிட்ட எதுக்கு நம்ம குறைய சொல்லணும்னு அப்படியே திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறது கூட உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு தடவை மகாபெரிவா முன்னால் வந்து நின்றுட்டான்னா அவளோட எல்லா சந்தேகமும் போயிடும். உதிக்கிறப்போ சூரியன் பாலசூரியனாக தான் இருக்கும். அது உச்சியில் ஏறினதுக்கு அப்புறம்தான் அதோட உக்கிரகம் தெரியும். அந்த மாதிரி தொலைவிலிருந்து பார்க்கறச்சு பாலகனாக தெரிகிற பரமாச்சாரியா முன்னால் வந்து நின்னாதான் அவர் பாலகன் இல்லை பரமேஸ்வரன்னே புரியும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு நாள் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் மடத்துக்கு வந்திருந்தா. அவளில் வெளியூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு க்ஷேத்ராடனம் வந்த பக்தர் கூட்டம் ஒன்றும் இருந்தது. காமாட்சியை தரிசனம் பண்ண வந்த அவள் எல்லாரும் இங்கே ஆச்சாரியா இருக்காருன்னு தெரிஞ்சதும் அவரை தரிசனம் பண்ண வந்திருந்தா. வந்தவாளில் பலர் ஆச்சாரியாவை தரிசனம் பண்ணுறது இதுதான் முதல் தடவை, சிலர் ஏற்கனவே வந்தவா. ஏற்கனவே வந்திருந்தவா ஆச்சாரியாளோட பெருமையை வராதவாளுக்கு சொல்லின்றிருந்தா. அதையெல்லாம் கேட்டுண்டு எல்லாரும் வரிசையாக வந்து மகாபெரிவாளை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு இருந்தா. அப்போது அந்த கூட்டத்தோடு வந்திருந்த ஒரு தம்பதி மட்டும் வரிசையிலேருந்து பாதியிலேயே திரும்பி வெளியில் போய் நின்றுட்டா. அவள் கூட வந்தவா எல்லாரும் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்ததும் ஆச்சாரியால் நீங்கள் ஏன் தரிசனம் பண்ண வரலைன்னு கேட்டா. இங்கே மடத்தில் ஆச்சாரியா இருக்காருன்னதும் அவர்கிட்ட எங்கள் பிரச்சனை ஒன்று சொல்லி அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம்னு நினச்சி தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அவர் ரொம்ப சின்னவராக இருக்கார், இவர்கிட்ட எப்படி எங்கள் பிரச்சனையை சொல்கிறது, அதுக்கு ஆலோசனை எப்படி கேட்குறது, இதெல்லாம் சரி வராதுன்னு தோணித்து அதான் வெளியில் வந்துட்டோம். அவள் சொல்லிட்டு இருந்த சமயத்திலேயே ஆச்சாரியாளோட அணுக்க தொண்டர் அங்கே வந்தார். இங்கே தீராத வயிற்று வலியால் தவிக்கிற ஒரு மாமி இருக்காளாமே, அவள் யாரு, அவளை ஆச்சாரியா அழைச்சிட்டு வர சொன்னார்னார். அதை கேட்டது தான் தாமசம், அப்படியே பதறிப்போனா அந்த தம்பதி. அந்த மாமி கொஞ்சம் தயக்கத்தோட எனக்கு தான் வயிற்று வலி அப்படின்னு வார்த்தைகளை முடிக்காமல் இழிக்க அந்த தொண்டர் அவசரமாக அவளை கூட்டிகிட்டு போனார். மகாபெரிவா முன்னால் போய் நின்னா அந்த தம்பதி. இவர் எப்படி என்னோடய வயிற்று வலியை தெரிஞ்சின்றாருங்கிற மாதிரியான ஆச்சரியம் அந்த மாமி முகத்தில் பட்டவர்தனமாக தெரிஞ்சுது. என்ன அடி வயிற்ற பெசைராப்பில் வலிக்கிறதா, டாக்டர்கள்லாம் அல்சர் ரொம்ப அதிகமாகிடுத்து தீவிரமாக சிகிச்சை பண்ணியாகணும்னு சொல்கிறாளா. அவகிட்ட கேட்டுண்டே சாத்துக்குடி பழம் ஒன்றை எடுத்து கையில் வச்சு உருட்டின்றிருந்தார் மகாபெரிவா. ஆமாம், நேரத்துக்கு சாப்பிடாததால் வயிற்றில் அமிலம் அரித்து புண்ணாக எடுத்தான், குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறா. அடிக்கடி தாங்க முடியாமல் வலிக்கிறது சொன்ன அந்த மாமியோட கண்ணிலேருந்து வலி தாங்காமல் ஜலம் வழிய தொடங்கிது. தன்னோட கையில் வச்சு உருட்டின்றிருந்த சாத்துக்குடியை சட்டுன்னு அந்த மாமியோட ஆத்துக்காரர்கிட்ட தூக்கி போட்டார் மகாபெரிவா. அதை உடனே உரிச்சு கொடு, கட்டளை மாதிரி சொன்னார். ஏதோ ஒரு உத்வேகத்தில் அவரும் அந்த பழத்தை உரித்து ஆத்துக்காரிக்கு கொடுத்தார். தாங்க முடியாத வயிற்று வலியில் தவிச்சுட்டு இருந்த அந்த மாமி ஒவ்வொரு சுளையாக வாங்கி ஏதோ குழந்தை சாப்பிட்றாப்பில் சாப்பிட்டு முடித்தா. இத்தனையும் ஒரு சில நிமிஷத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்தது தான் பேரதிசயம். அது வரைக்கும் வலியால் துடிச்சுட்டு இருந்த அந்த மாமி இதுவரைக்கும் வலித்ததெல்லாம் கனவா நனவாங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டா. இதுவரைக்கும் என்னை வாட்டின்றிருந்த வலி போன இடம் தெரியல. சாதாரணமாக இந்த வலி வந்துட்டா 2-3 மணி நேரமாவது என்னை வாட்டி வதச்சிடும். மருந்து எடுத்துட்டாலும் அது வேலை செய்கிற வரைக்கும் சகிச்சுட்டு இருக்கணும். ஆனால் இப்போ ரொம்பவே ஆச்சரியமாக எனக்கு வலி போன இடம் தெரியல. ஆச்சாரியா தந்த பழத்தோட முதல் சுளையை தின்னதுமே என்னோடய வலி குறைய ஆரம்பிச்சிடுது. முழுசாக தின்னு முடித்ததும் எனக்கா வலிச்சதுங்கிற மாதிரி பூரணமாக நிவர்த்தி ஆயிடுத்து. வார்த்தைகள் நெகிழ கண்ணு கசிய சொன்னார் அந்த மாமி.
பக்கத்தில் நின்றுட்டிருந்த அவ ஆத்துக்காரர் மாமி சொல்லி முடித்த அடுத்த கணம் அப்படியே சாஷ்டாங்கமாக ஆச்சாரியா திருவடியில் விழுந்தார். எங்களை மன்னிச்சுடுங்கோ, இவ்வளவு சின்னவராக இருக்கலேன்னு நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஆனால் நாங்கள் சொல்லாமலே என் ஆத்துக்காரியோட பிரச்சனையை தெரிஞ்சுட்டு அது போகிறதுக்கு மருந்தாட்டம் ஒரு கனியை பிரசாதமாகவும் தந்து எங்கள் கண்ணை திறந்துட்டேள், தழுதழுப்பாக சொன்னார். மௌனமாக ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக்கி அந்த பெண்மணிக்கிட்ட குங்கும பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் மகாபெரிவா. அந்த பெண்மணிக்கு தீராத வைத்தவலின்னு ஆச்சாரியாளுக்கு எப்படி தெரிஞ்சுதுங்கிறது அதிசயம்னா, அதை விட பேரதிசயம் ஒரே ஒரு சாத்துக்குடியை கொடுத்து அவளோட வியாதியை போக்கினது. இதெல்லாம் சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனோட அம்சமான மகாபெரியவாளோட லீலை இல்லாமல் வேற என்ன? ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.